அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய ஜாவர் சீதாராமன் அவர்கள் எழுதிய உடல் பொருள் ஆனந்தி, வாசிப்பது தேவி. அத்தியாயம் 46. திடீரென்று நினைத்துக் கொண்டவர் போல் அவர் உடலை சுற்றி அணிந்திருந்த காரிய தகட்டை எடுத்து காட்டி என்னிடம் சொன்னார், என்னை எரிக்கிற போது இதையும் சேர்த்து எரித்து விடாதே. இதுவும் அந்த பழம் பெட்டியில் இருக்கிற நோட்டு புத்தகமும் தான் நான் உனக்கு வைத்துவிட்டு போகிற சொத்து என்று சொல்லி கண்ணை மூடியவர்தான். அப்புறம் கண்ணை திறக்கவே இல்லை. நானும் குழம்பிய நிலையில் ஏதோ உளறுகிறார் என்று நினைத்தேன். அப்பா வார்த்தையை நம்பவில்லை என்றாலும் ஏதோ ஒரு உணர்வு. அவர் மேல் இருந்த காரிய தகட்டையும் அந்த நோட்டு புத்தகத்தையும் எடுத்து கோணி பையிலே பத்திரமாக வைக்கும்படி என்னை தூண்டிற்று. அதை மட்டும் நான் செய்யாதிருந்தால் நான் இப்போது உனக்கு இந்த கடிதம் எழுதும் வாய்ப்பு கூட இருந்திருக்காது. தந்தை இறந்த தினத்தன்று நீயும் உன் மாமாவும் சில மணி நேரம் இருந்துவிட்டு சென்று விட்டீர்கள். அப்போதெல்லாம் என் மனதில் விபரீதமான சிறு மாறுதல்கள் நிகழத் தொடங்கின. என் தூக்கத்தில் விதவிதமான கனவுகளாக வந்து சேர்ந்தன. விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடையே உள்ள இரண்டும் கெட்டான் நிலை அது. தூக்கத்தின் வரம்பு நிலை என்று சொல்கிறார்களே, அந்த நிலை எனக்கு அடிக்கடி ஏற்பட்டு வந்தது. திருச்சியில் உன் மாமா வீட்டில் தங்கி இருந்த போது நான் சித்ரா பௌர்ணமி இரவு காவேரி கரைக்கு சென்றேன். அங்கு மறுபடியும் என்னையும் அறியாமல் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதை டைரியில் குறிப்பிட்டிருக்கிறேன். அன்று தூக்கத்தின் வரம்பில் கண்ட நங்கை கிட்டத்தட்ட ஆனந்தியின் சாயலில் இருந்தாள் என்பதை உதகமண்டலத்தில் நான் ஆனந்தியை பார்த்தபோது அறிந்தேன். உதகமண்டலத்துக்கு நாம் ஒரு இரவு வேளையில் வந்தோம் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த முதல் நாள் இரவு மேஜரின் மாளிகையை பார்த்தபோது எனக்கு ஏற்கனவே அந்த கனவில் பார்த்த ஒரு இடம் போல் தெரிந்தது. அன்றிரவு கனவில் தந்தை தோன்றி என்னை அந்த மேஜர் பங்களாவுக்கு அழைத்து போனதையும் பிறகு தொடர்ந்து என்னை சவுக்கால் அடித்து திருச்சி காவேரிக்கரை அரச மரத்துக்கு அழைத்து போனதையும் நான் உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். கனவில் இடம், பரிமாணம், காலம் இம்மூன்று விஷயங்களுக்கு உள்ள சட்டத்திட்டங்களே வேறு. நடைமுறை வாழ்க்கையில் விழிப்பு நிலையில் அவைகளுக்குள்ள சட்டத்திட்டங்கள் வேறு. மறுநாள் மாலை நானும் நீயும் மேஜர் பங்களாவுக்கு சென்றதும் அங்கு நான் ஹிப்னாட்டிக் சோதனைக்கு ஒப்புக்கொண்டதும் உனக்கு தெரிந்ததே. ஆனந்தியின் கண்களை பார்த்து நான் சோதனைக்கு ஒப்புக்கொண்ட போது என்னையும் அறியாமல் என் உடல், பொருள், ஆவி மூன்றையும் அன்று மாலை அவளுக்கு விற்றுவிட்டேன் என்பதை நான் அன்று உணரவில்லை. ஹிப்னாட்டிசம் என்பது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு என்று நினைத்தேன். அது என் மன ஆவியை பிடித்து சிறை வைக்கும் விலங்கு என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு மனிதனை சிறை வைக்க சுவர்கள், கதவுகள், பூட்டு தேவையில்லை. கண்ணுக்கு தெரியாத சுவர்களை மனதால் எழுப்ப முடியும். என் உடலின் ஒரு பகுதி, என் உள்ளத்தின் ஒரு பகுதி என்னை கேட்காமல் இயங்க தொடங்குவதை அறிந்ததும் பீதியடைந்தேன். மெல்ல மெல்ல நான் அல்ல என்பதையும் நான் என்னை அறியாமல் எனக்கு புறம்பாக உள்ள சக்திகள் தீர்மானிப்பதையும் அறிந்தேன். மேஜர் வீட்டில் பார்த்த வீணை சாதாரண வீணை இல்லை. இறந்து போன மனித நரம்புகளால் ஆனது அந்த வாத்தியம். ஒருவேளை அந்த வீணையின் நரம்புகளில் மல்லிகை அம்மாளின் நரம்புகளே இருக்கின்றனவோ தெரியவில்லை. அந்த வீணையின் நாதம் ஒலிக்கும் போது ஏற்படும் ஒரு கிளர்ச்சி, அதை இப்போதும் நினைக்கவே எனக்கு பயமாயிருக்கிறது. அண்ணா, முன்னுக்கு பின்னாக விஷயங்களை இந்த கடிதத்தில் எழுதுவதற்கு மன்னிக்கவும். இந்த கடிதத்தை மேஜருக்கு தெரியாமல் எழுதுகிறேன். மேஜரிடமிருந்து கடிதத்தை மறைப்பது என்றால் மற்றவர்களிடமிருந்து மறைப்பது போல் அல்ல. மேஜர் என்னை பார்க்கும்போது நான் கடிதத்தை பற்றி நினைத்தால் கூட அவர் என் நினைப்பில் இருந்து நான் உனக்கு கடிதம் எழுதுகிறேன் என்பதை தெரிந்து கொள்வார். அவர் பார்வையில் வந்தவுடன் நான் கடிதத்துக்கு சம்பந்தமில்லாத உணவுப் பொருட்கள், சினிமா காட்சிகளை பற்றி நினைக்க ஆரம்பித்து விடுவேன். இந்த கடிதம் பூராவையும் அவர் தூங்கிய சமயத்தில், அவர் மது வருந்தி தன்னுடைய மன திறமைகளை இழந்திருந்த சமயத்தில் எழுதி முடிக்கிறேன். ஆகையால் நிறைய குறைபாடுகள், தெளிவின்மை இருக்கும். அதற்காக என்னை மன்னித்து விடு. காவேரி கரையிலிருந்து என்னை தொடர்ந்து வந்த மல்லிகை பூமணம், ஆனந்தியின் வீட்டில் ஹிப்னாட்டிக் சோதனையின் போது நான் பார்த்த அந்த வீணை, அந்த வீணையின் அருகில் இறந்து போன மல்லிகை அம்மாள் நின்று கொண்டிருந்தது, இவையெல்லாம் எனக்கு பயத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தன. அதனால்தான் உதகமண்டலத்தை விட்டு புறப்பட்டேன். உதகமண்டலத்தை விட்டு வந்த பின்னும் ஆனந்தி என்னை நிழல் போல் தொடர்வதை உணர்ந்தேன். கந்தசாமி கோவிலின் வெளிப்புறம் ஆனந்தியை சந்தித்தேன். அன்று சீதாவும் என் அருகில் இருந்தாள். சீதா இருக்கும் போது எனக்கு ஆனந்தியின் மீது கவர்ச்சி ஏற்படவில்லை என்பதை உணர்ந்தேன். ஆனந்தியின் வலிமை, அவள் திறமை எல்லாம் சீதா அருகில் இருக்கும் போது
சிறிது கூட பலிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். நான் உணர்ந்து கொண்டதை ஆனந்தியும் உணர்ந்து கொண்டாள் என்பதை அவள் பார்வையை காட்டியது. அப்பொழுது வெறுப்போடு ஆனந்தி சீதாவை பார்த்தாள். திருமணம் வரை காத்திராமல் சீதாவை அடைய துடித்தேன். சீதா பண்புள்ள பெண்ணுக்கு உரித்தான கூச்சத்தோடு இரவு என் அறைக்கு வர மறுத்துவிட்டாள். சீதா மட்டும் என் அறைக்கு வந்து என் இச்சைக்கு இசைந்திருந்தால் எனக்கு நேரவிருந்த கஷ்டங்கள் எல்லாம் நேராமலே இருந்திருக்கும். என் தலைவிதியை என்ன என்று சொல்வது? ஒரு நாள் என் அறையில் சீதா என்று நினைத்து என் ஆண்மையை ஆனந்தியிடம் நிவேதனம் செய்துவிட்டேன். அதோடு என் மனம் என் ராஜ்யத்தின் கடைசி கோட்டையும் விழுந்துவிட்டது. அப்புறம் நான் நானாக இல்லை. என் மனதில் புற்றுக்குள் பாம்பு நுழைவது போல் புது ஆசைகள் நுழைந்தன. வீட்டை விட்டு நேராக மேஜர் இருக்கும் அடையார் வீட்டுக்கு சென்றேன். மேஜரும் ஆனந்தியும் தங்கியிருந்த வீட்டை எப்படி கண்டுபிடித்தேன் என்பது எனக்கு தெரியாது. தூக்கத்தில் நடப்பவன் போல் ஆனந்தியின் வீட்டை அடைந்தேன். அவளை பார்த்ததும் அவளை அடைய வேண்டும் என்று துடித்தேன். அவள் முதலில் மறுத்தாள். பசித்த பிச்சைக்காரன் உணவுக்கு கெஞ்சுவது போல் அவளிடம் கெஞ்சினேன். அவளோடு இன்பம் துய்க்க துய்க்க என் ஆசை அதிகமாயிற்று. விறகை போட போட நெருப்பு ஜுவாலை விட்டு எரிவது போல் என் உடல் வலிமை குறைந்து கொண்டே போயிற்று. உலகம் எங்கள் இருவருக்காகவே ஆக்கப்பட்டது போலவும் உலகத்தில் வேறு எந்தவித லட்சியமும் இல்லை போலவும் நடந்து கொண்டோம். அப்போது வேண்டுமென்றே மேஜர் வீட்டில் இருக்க மாட்டார். ஒவ்வொரு முறை கலவி இன்பம் துய்க்கும் போதும் இன்பத்தின் உச்ச வரம்பில் நான் ஆனந்தியின் உள்ளமாக மாறி அவளோடு ஒன்றாக கலந்து விட்டது போல் நினைப்பேன். இதை பற்றி ஆனந்தியிடம் கேட்டேன். அவள் என்னை ஒரு விதமாக பார்த்தாள். பிறகு சிரித்தாள். உண்மை காதலில் அப்படித்தான். உடல், பொருள், ஆவி மூன்றும் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாவதால் தான் அந்த உணர்வு ஏற்படுகிறது என்றாள். பகல் பொழுதில் உணவு அருந்திய பின் ஆனந்தி தூங்குவாள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் நான் மேஜரின் அறைக்குள் சென்றேன். அவரது மேஜையின் மேல் சிறு சிறு குறிப்பு புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை புரட்டி பார்த்தபோது அதிலிருந்து ஒரு வாக்கியம் என் சிந்தனையை தூண்டியது. மனிதன் சிரத்தை மயமானவன். அவன் எந்த பொருளில் உடல், உள்ளம், ஆன்மா மூன்றையும் சேர்த்து தியானிக்கிறானோ அவன் அதே போல் ஆகிறான். கிட்டத்தட்ட இது பகவத்கீதை வாக்கியம் போல் இருந்தது. மேஜர் எதற்கு பகவத்கீதையின் பொன்மொழிகளை நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு குறிப்பு புத்தகத்தின் மற்ற பக்கங்களை புரட்டினேன். அதில் சில தேதிகளில் சில நிகழ்ச்சிகள் எழுதியிருந்தார். என் தந்தை இறந்த தேதியன்று அவர் சென்னையில் தங்கி இருந்திருக்கிறார் என்பது தெரிந்தது. சித்ரா பௌர்ணமி அன்று அவர் திருச்சியில் இருந்திருக்கிறார் என்றும் தெரிந்தது. நாம் இருவரும் உதகமண்டலம் வருவதை பற்றிய ஒரு குறிப்பு அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்த்தேன். இந்த விவரங்களை படித்த எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிற்று. மேஜரையோ ஆனந்தியையோ நான் எதேச்சையாக சந்திக்கவில்லை. எனக்கு நிகழ்ந்தவை மேஜரின் ஏதோ ஒரு திட்டத்தின்படி நடக்கின்றன. அவரது மேஜையில் உள்ள மற்ற பொருட்களை தேட ஆரம்பித்தேன். அங்கு என்னுடைய போட்டோவும் உன்னுடைய போட்டோவும் இருந்தன. என்னுடைய போட்டோவின் அடியில் திலீபன், பொருத்தமான மன அலைகள், உபயோகப்படுத்தலாம் என்று எழுதியிருந்தது. உன்னுடைய போட்டோவில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. நம் இருவர் போட்டோவும் மேஜரிடம் எப்படி வந்தன என்று நினைத்து மனம் குழம்பினேன். போட்டோக்களை கூர்ந்து கவனித்த போது உன் போட்டோவின் பின்புற சூழ்நிலை உதகமண்டல காட்சியாக இருந்தது. என் போட்டோவின் பின்புறம் சென்னை தெருக்களின் ஒரு பகுதியாக இருந்தது. உன்னையும் என்னையும் மேஜர் ரகசியமாக போட்டோ எடுத்திருக்கிறார். மேஜரின் இழுப்பறையில் கபாலிகர்களின் மந்திர தந்திரங்களை பற்றிய புத்தகமும் பழைய சீனா பாஷையில் சில குறிப்புகளும் இருந்தன. பர்மாக்காரன் ஒருவன் படமும் அதன் அடியில் மேங்டின் என்ற பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அந்த மேங்டின் படத்தில் அவன் கண்கள் என்னை அப்படியே சுட்டு பார்ப்பது போல் இருந்தது. படத்தின் கண்கள் உயிரோடு ஒருவனை பார்ப்பது போல் இருந்தன. மேஜர் வருவதற்குள் எல்லாவற்றையும் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் நான் அங்குள்ள பழைய பெட்டியை திறந்தேன். அதில் சில காகித கட்டுகள் இருந்தன. எல்லாம் கோயம்புத்தூரிலிருந்து ரங்கோனுக்கு எழுதிய கடிதங்கள். கடிதங்களின் அடியில் இருந்த கையெழுத்து மல்லி என்று எழுதியிருந்தது. கடிதங்கள் நைந்து விழும் நிலையில் இருந்தன. அதை பிரித்து படிக்க வேண்டும் என்று ஆசை. அதற்குள் ஆனந்தி விழித்துக் கொண்டார். கடித கட்டுக்களை அவசர அவசரமாக வைத்தேன். அப்போது அடியில் 5 அங்குல நீளம், 3 அங்குல அகலத்தில் ஒரு சிறு போட்டோ வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன். அது ஆனந்தியின் படம். அவள் 16 வயது தோற்றத்தோடு இருக்கும் போது எடுக்கப்பட்டது. இப்போது இருக்கும் ஆனந்திக்கும் அந்த படத்தில் இருக்கும் ஆனந்திக்கும்
ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அந்த படத்தில் உள்ள ஆனந்தியின் கண்கள் கண்ணியமாக இருந்தன. ஆனால் இப்போது காணும் ஆனந்தியின் கண்களோ ஒரு கவர்ச்சி நெருப்பு, ஆசையை அனலாக கக்கும். இந்த கண்களை போன்ற கண்களை எங்கு பார்த்திருக்கிறேன், எங்கு பார்த்தேன் என்று திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே என் மனதில் ஒருவித பீதியோடு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. திரும்பினேன். ஆனந்தி நின்று கொண்டிருந்தாள் என்னை பார்த்தபடி. அத்தியாயம் 47. என் கையில் உள்ள படத்தையும் என்னையும் பார்த்தபடி ஆனந்தி நின்றாள். அவள் நின்ற இடத்துக்கு நேராக அவள் தலைக்கு 2 அங்குல உயரத்தில் மல்லிகை அம்மாளின் படம் மாட்டப்பட்டிருந்தது. படத்தில் உள்ள உருவத்தின் கண்களை கவனித்தேன். படத்தின் அடியில் நிற்கும் ஆனந்தியின் கண்களையும் கவனித்தேன். இரண்டுக்கும் ஒருவித ஒற்றுமை இருப்பதாக தெரிந்தது. என் கையில் உள்ள 16 வயது பருவமங்கை ஆனந்தியின் கண்ணுக்கும் போட்டோவில் உள்ள கண்ணுக்கும் எந்தவித பொருத்தமும் இருப்பதாக தெரியவில்லை. கண்கள் உடலில் உள்ள ஆன்மாவின் ஜன்னல் என்று நான் படித்த ஆங்கில வாக்கியம் என் மனதில் எழுந்தது. ஆனந்தி என்னை நோக்கி சிரித்தபடியே நடந்து வந்தாள். நெருங்கியதும் அவள் என் கையில் இருந்த போட்டோவை எடுத்து பெட்டியில் வைத்தாள். அவள் முகம் என் முகத்தை நெருங்கியது. என் கண்கள் தாமே மூடின. அதோடு என் சுய அறிவும் எங்கோ மறைந்தது. நான் எங்கோ இருளில் விழுந்து கொண்டிருந்தேன். அந்த இருள் இன்பம் நிறைந்ததாக இருந்தது. என் தேகத்தில் ஒரு முரட்டுத்தனம், ஒரு பலம், ஒரு புதுமை நுழைவதை உணர்ந்தேன். வேலைக்காரன் தோன்றி நீயும் மாமாவும் வந்து வெளிகாலில் காத்திருப்பதாக சொன்னான். நானும் ஆனந்தியும் பிரிந்தோம். நான் வீட்டை விட்டு வெளிச்சென்று சில நாட்களில் நீயும் மாமா ராமலிங்கமும் அடையாறு வீட்டுக்கு வந்தபோது நடந்த நிகழ்ச்சி உனக்கு ஞாபகம் இருக்கும். திடீரென்று எனக்கு உன் மீதும் மாமா மீதும் ஒருவித வெறுப்பு என்னையும் அறியாமல் ஏற்பட்டது. என் சுபாவம் அடியோடு மாறியது. வெளிகாலில் நான் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டு என் அறையில் வந்து உட்கார்ந்தவுடனே எனக்கு மறுபடியும் பழைய அன்பு தோன்றியது. பெரியவரிடம் தவறாக நடந்து கொண்டோமே என்ற பச்சாதாபம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்போதுதான் நான் ஒரு உண்மையை முதல் முறையாக உணர்ந்தேன். ஆனந்தியை அணைக்கும் ஸ்பரிசிக்கும் ஒவ்வொரு சமயமும் சிறிது சிறிதாக என் குணத்தில் சிந்தனையில் மாறுதல்கள் ஏற்படுவது போல் தெரிந்தது. ஆனால் அந்த மாறுதல் சீக்கிரமே விலகி விடுவதையும் உணர்ந்தேன். மாமாவும் நீயும் வந்துவிட்டு போன அன்று ஆனந்தியை விட்டு பிரிந்து விடலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் இரவு நெருங்கியதும் தீர்மானங்கள் மாறின. ஆனந்தியின் மீது இருந்த ஆசைதான் மிஞ்சியது. அன்றிரவு பசித்தவுடன் வேலைக்காரனை விட்டு பக்கத்து ஹோட்டலில் இருந்து பூரி குருமா வாங்கி வர சொன்னேன். அது சாப்பிட்டுவிட்டு அறையில் ஆனந்தியின் வருகைக்காக காத்திருந்தேன். ஆனந்தி 10 மணி சுமாருக்கு என் அறைக்கு வந்தாள். வழக்கம் போல் மல்லிகை பூச்சரங்கள் அணிந்து வந்தாள். என்னை நெருங்கியதும் திடீரென்று தேள் கொட்டியது போல் அலறினாள். அவள் உதடுகள் துடித்தன, கண்கள் குத்திட்டு நின்றன. அசையாமல் மூக்கை கை விரல்களால் அழுத்தி மூடிக்கொண்டாள். படுக்கை விட்டு எழுந்து அறை கதவின் அருகில் நின்றபடி என்னை வெறுப்போடு பார்த்தாள். அப்போது அவள் முகத்தில் இளமை இல்லை, கவர்ச்சி இல்லை. பீதியோடு பூண்டு தின்றீர்களா என்று கேட்டாள். அப்போதுதான் எனக்கு நினைவு வந்தது. நான் சாப்பிட்ட குருமாவில் பூண்டு இதழ்கள் விதந்ததை உணர்ந்தேன். ஆமா என்றேன். அடுத்த நிமிஷமே அறையை விட்டு சென்று விட்டாள். அன்று இரவு புறவும் அவளின் பக்கம் வரவே இல்லை. மறுநாள் காலையில் பூண்டு கலந்த உணவை வீட்டினுள் கொண்டு வரக்கூடாது என்று வேலைக்காரனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நான் நினைப்பதை உணர்ந்து கொள்ளும் சாமர்த்தியம் படைத்தவள் கேவலம் பூண்டை கண்டு பயப்படுகிறாளே என்று ஆச்சரியமாய் இருந்தது. மேஜரும் ஆனந்தியின் காரணமாகத்தான் அதை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார் என்பது தெரிந்தது. மறுநாள் மேஜர் வந்து கேட்டார். அவர் மகளுடைய தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார். தகப்பன மகளும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் பிறந்தது. ஆகையால் மேஜர் அரைப்பக்கம் சென்று கதவருகில் நின்றேன். கதவு மூடியிருந்தது. மேஜரின் குரல் மட்டுமே கேட்டது. ரொம்ப நாளாகிறதே, கூட்டத்தின் முதல் படிக்கே இவ்வளவு நாளா என்று மேஜர் கேட்டார். என்ன பண்ணுவது, அவர் மனசு இன்னமும் 2 பகுதியாகவே இருக்கே. ஒரு பகுதியில் சீதாவின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் சீதாவை சந்திப்பதற்கு முன் நாம் சோதனையை ஆரம்பித்திருந்தால் இப்போ சுலபமாக முடிந்திருக்கும் என்றாள் ஆனந்தி. உடனே மேஜர் சிரித்தார். நம்ம முடிவை மறந்து பேசுகிறாய் ஆனந்தி. சீதாவை இவன் மூலமாகத்தானே அடைய முடியும். உன் உடல் வைப்ரேஷன் இவனோடு பொருத்தமா இருக்கிறது. திலீபனின் வைப்ரேஷன்
சீதாவுக்கு 100க்கு 100 பொருத்தமாக இருக்கிறது. நல்ல வேளை, திலீபன் திருமணமாகி சீதாவோடு ஒன்றாய் இருந்தால் நாம் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. மேஜரின் இந்த வார்த்தைகளை கேட்ட எனக்கு மனம் ஆத்திரத்தால் குமுறியது. ஒரு பயங்கர சதியின் இடைப்படி நான், முடிவுப்படி சீதா. ஆனால் அதிலும் ஒரு ஆறுதல், அவர்கள் திட்டம் எதுவானாலும் நேரடியாக அவர்கள் சீதாவை நெருங்க போவதில்லை, என் மூலமாகத்தான் நெருங்க முடியும். கடவுளே, நான் நானாக இல்லாத மனநிலையிலும் சீதாவுக்கு தீங்கு ஏற்படுத்த கூடாது என்று நினைத்துக் கொண்டு நின்றேன். அறையில் நிசப்தம் நிலவியது. மேஜரும் ஆனந்தியும் பேசவில்லை. உடனே கதவு திறந்தது. ஆனந்தி நின்றாள் என்னை பார்த்தபடி. நாங்கள் பேசியதில் எவ்வளவு தூரம் கேட்டீர்கள் என்றாள். நான் ஆத்திரத்தோடு, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ சொல்கிறபடி கேட்கிறேன், சீதாவை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள், அப்படி ஏதாவது சீதாவுக்கு தீங்கு நேர்ந்தால் நான் உடனே போலீஸுக்கு போவேன் என்றேன். மேஜர் சிரித்தார். திலீபன், உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் சீதாவை நெருங்கி பேசக்கூட மாட்டோம், நீங்கள்தான் அவளை நெருங்க போகிறீர்கள், அவளுக்கு ஆபத்து வந்தால் அது உங்களால் தான் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆனந்தியை பார்த்து, மாப்பிள்ளையை ரூமுக்கு அழைத்துக் கொண்டு போமா என்றார். எனக்கு அவமானமாகவும் கோபமாகவும் வந்தது. ஆனந்தி, இன்றைக்கு என் ரூம் பக்கம் வராதே, வரவே வராதே என்று சொல்லிவிட்டு என் அறையினுள் போய் படுத்துக்கொண்டு கதவை தாழ்த்தேன். ஜன்னல் கதவை மூடினேன். காற்று கூட நுழைய முடியாதபடி செய்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு படுத்தேன். என் மனதில் ஆசை கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த ஆசை அசுத்தமானது, ஆபத்தானது. என்ன ஆனாலும் சரி, ஆனந்தியை அறைக்குள் அனுமதிப்பதில்லை என்று தீர்மானித்துவிட்டு படுத்திருந்தேன். சில வினாடிகளில் அந்த வீடு முழுவதும் மல்லிகை மனம் நிறைவதை கண்டேன். மனம் நிறைய நிறைய என் மனமும் அதனுடன் இழைந்தது. பக்கத்து அறையிலிருந்து வீணையின் ஒலி கேட்டது. மாயா மாழவ கவுள ராகத்தின் இசை கேட்டது. இசையும் மனமும் என் உறுதியை தளர வைத்து விடுமோ என்று தோன்றியது. என் தீர்மானம், என்னுடைய உறுதி என்னை விட்டு கலைந்து விழுந்து விடும் போல் தோன்றியது. சீதாவையும் அவள் அழகையும் திரும்ப திரும்ப நினைத்து என்னுள்ளே நுழைய துடிக்கும் ஆசைகளை தடுத்து வைத்தேன். சீதாவின் அழகான உடலை பன்முறை வற்புறுத்தி நினைத்து பார்த்து மகிழ முயன்றேன். வேணையின் இசை ஊழையாக மாறத் தொடங்கியது. சீதாவிடம் நான் லயித்து நின்ற சிந்தனை கலைய தொடங்கியது. சீதாவின் அழகான முகத்தை நினைப்பே அந்த நினைவை தள்ளிக்கொண்டு ஆனந்தியின் முகம் தோன்றும். சீதாவின் புனிதமான பரிசுத்தமான பருவத்தை நினைத்தேன். ஆனால் சீதாவின் வனப்பு நான் அனுபவித்து அறியாத ஒன்றல்லவா? என் மனதில் நிலைத்து நிற்க மறுத்தது. ஆனந்தியோடு நான் அனுபவித்த காட்சிகள் சீதாவின் எண்ணத்தை உந்தி தள்ளி கொண்டு முன் தோன்றின. சீதாவை நினைக்க நினைக்க ஓரளவு அமைதி ஏற்பட்டது. ஆனால் அந்த அமைதி சில வினாடிகளுக்கே. மல்லிகைப்பூவின் மனம் அறையில் தலைவலி உண்டு பண்ணும் அளவுக்கு நிறைந்தது. மேஜர் வாசித்த அந்த வேணையின் ஒலி பன்மடங்கு அதிகமாகி சத்தம் காதை அடைத்தது. சத்தத்தின் சக்தியை அன்று உணர்ந்தேன். எந்த உலகத்து நாதமோ அறியே, என் ரத்தத்தை சுண்டிவிட்டு ஜூரம் வந்தவன் உடல் போல் வெப்பம் உள்ளதாக செய்தது அந்த நாதம். சீதாவை திரும்ப நினைத்தேன். நினைவு நிலைக்கவில்லை. அறையில் மாட்டியிருந்த கேலண்டரில் உள்ள முருகன் படத்தை பார்த்தேன். முருகனை நினைத்தேன். கோவிலில் நான் கண்ட கந்தனின் சிலை உருவத்தை மனதில் பதிய வைத்து துடிதுடித்தேன். காந்தியடிகள் சொல்வாரே ஜீவ நம்பிக்கை என்று, அந்த வாழும் நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. திரௌபதிக்கு கௌரவர்கள் முன் மானம் போகும்போது ஏற்பட்ட அசையாத நம்பிக்கை, சாவு முறையில் வேறு எந்த உதவியும் பலன் தராது என்ற இக்கட்டான திருப்பத்தில் ஏற்படும் நம்பிக்கை எனக்கு அன்றிரவு ஏற்பட்டது. முருகனின் வேல் கண் முன் நின்றது. என் உதடுகள் முருகா முருகா என்று உச்சரித்தபடி இருந்தன. முருகன் உருவத்தை மனதில் பதிய வைத்தபடி படுக்கையில் புரண்டு படுத்தேன். ஏன் திடீரென்று முருகனை நினைத்தேன், அவன் பெயரை உச்சரித்தேன் என்று என்னால் இன்று வரை கூற முடியவில்லை. ஒருவேளை அந்த அறையில் மாட்டியிருந்த பால முருகனின் படம் போட்ட கேலண்டரை ஒரு முறை பார்த்ததன் விளைவோ தெரியவில்லை. என் உடல் பொருள் எண்ணங்களோடு முருகன் பெயரில் ஐக்கியமானேன். என் உடல் வியர்த்தது. என் அறையின் கதவை வெளிப்புறமிருந்து ஆனந்தி திறக்க முயல்வதை உணர்ந்தேன். தாழ்பாள் ஆடியது. நான் அறையில் உள்ள கேலண்டரை பார்த்தபடி முருகன் நாமத்தை ஜபித்தபடி கிடந்தேன். சில வினாடிகளில் வேணையின் நாதம் நின்றது. மல்லிகை மனம் மறைந்தது. வீடு பூராவும் நிசப்தம் நிலவியது.
கழிப்பின் மிகுதியால் நான் கண்களை மூடினேன். அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டேன். எவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று எனக்கு தெரியாது. திடீரென்று விழித்துக் கொண்டேன். நான் படுக்கையில் படுத்திருக்கவில்லை. கதவருகில் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தேன். தூக்கத்தில் கதவு வரை நடந்து வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். தூக்கத்தில் நடந்து மட்டும் வரவில்லை, கதவையும் விரிய திறந்து வைத்திருக்கிறேன். கண்களை மூடியபடி கதவை எடுத்த வராந்தா காலியாக இருந்தது. மேஜரோ ஆனந்தியோ வராந்தாவில் இல்லை. வீணையின் ஒலியும் கேட்கவில்லை. இதுவரை தூக்கத்தில் நடக்கும் பழக்கம் நமக்கு கிடையாதே. எப்போது எழுந்தோ, எப்போது எழுந்து வந்து கதவை திறந்தோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே என் முன்னால் வெள்ளி நிறத்தில் காகிதம் போல் ஒன்று வீசப்பட்டது. அதை கூர்ந்து கவனித்தேன். அது அறையில் மாட்டியிருந்த கேலண்டர் என்பதை தெரிந்து கொண்டேன். அறையின் உள்ளிருந்து யார் இதை வீசியிருப்பார்கள் என்று ஆச்சரியத்துடன் திரும்பினேன். ஆனந்தி படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். மேலாடை நழுவி கிடந்தது. கை நீட்டி என்னை அழைத்தாள். கதவை தாளிட்டு விட்டு வாருங்கள் என்றாள். நான் பதில் பேசாமல் சென்று கதவை தாளிட்டேன். அத்தியாயம் 48. முருகன் கேலண்டர் அறைக்கு வெளியே கிடந்தது. முருகா முருகா என்று சொல்ல முயன்றேன். என் வாயிலிருந்து வெளிவந்ததென்னவோ ஆனந்தி ஆனந்தி என்ற வார்த்தைகள்தான். நான் ஒரு இயந்திரம் போல் அவள் அருகில் போய் அவளை அணைத்துக் கொண்டேன். ஆனந்தி சிரித்தபடி என்னை பார்த்து, ஒழுங்கான பாதையை விட்டு விலக பார்த்தீர்களே, ஆனால் அது உங்கள் குற்றம் அல்ல. அறையில் எந்த கேலண்டரை மாட்ட வேண்டும் என்று தெரியாமல் போனது என் குற்றம் என்று சொல்லிவிட்டு கை விரலால் என் தோள்களை தொட்டாள். அன்றிரவு விடியுமா விடியாமலே தொடர்ந்து தேவர்களின் இன்ப இரவுகள் போல் நீண்டு விடுமா என்று தெரியவில்லை. மறுநாள் பொழுது காலை 11 மணி ஆன பின்பும் நான் எழுந்திருக்கவில்லை. நான் எழுந்தபோது என்னால் படுக்கையில் எழுந்து உட்காரவும் முடியவில்லை. மிகவும் முயற்சியோடுதான் எழுந்து உட்கார்ந்தேன். கை கால்கள் தள்ளாடின. கண்கள் இரண்டு என்னை மயக்கத்தில் ஆழ்த்தின. சிறிது சிறிதாக இரவின் நினைவு வந்தது. அறையின் சுவர்களை பார்த்தேன். அங்கு முருகன் படம் இல்லை. என் மயங்கிய பார்வை சுவரில் இருந்து என் கைகளின் மீது விழுந்தது. கை கால்களில் ஏதோ மாறுதல் இருந்த மாதிரி இருந்தது. கைகள் மிருதுவாகவும் மெல்லியதாகவும் பெண்ணின் கை போல் இருந்தது. என் உடலை சுற்றி அதிக ஆடை இருப்பது போல் தெரிந்தது. அதுவும் சேலை சுற்றப்பட்டிருப்பது போல் தெரிந்தது. அதே சமயத்தில் மறுபடியும் மயங்கி விழுந்தேன். மரணத்தின் முன் மனிதனுக்கு ஏற்படும் சோர்வு என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு பிணத்திற்கு உயிரை ஊட்டினால் எப்படியோ அந்த நிலைமையில் நான் இருந்தேன். படுக்கையில் விழுந்தவன் மறுபடியும் ஞாபகத்தை இழந்தேன். வெகு நேரம் வரை ஞாபகம் இல்லை. மறுபடி விழித்த போது பிற்பகல் 2 மணி. ஓரளவு பலம் இருந்தது. அயர்வும் சோர்வும் சிறிது குறைவாக தெரிந்தது. எழுந்து உட்கார்ந்தேன். என் உடலை சுற்றி சேலை இல்லை. என் கைகள் மெல்லிய பெண்ணின் கரம் போல் இல்லை. இடையில் நான் விழித்தெழுந்தது ஒரு கனவாக இருக்குமோ என்று தோன்றியது. அறையில் உள்ள கடிகாரத்தில் 11 மணி என்பதையும் சுவரில் முருகன் படம் போட்ட கேலண்டர் இல்லை என்பதையும் பார்த்தவுடன் நினைவுதான் என்று நிச்சயமாயிற்று. அரைக்கதவை திறந்து கொண்டு பாதம் அரைத்துவிட்ட பாலோடு ஆனந்தி நுழைந்தாள். அவள் முகத்தில் ஒரு விதமான ஆண்மையும் மந்தகாரமும் காணப்பட்டன. அவளிடம் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை சொன்னேன். அவள் சிறிது நேரம் கூர்ந்து பார்த்தாள். பிறகு மேஜரிடம் இதை பற்றி பேசுவதாக சொல்லிவிட்டு சென்றாள். நான் உணவருந்து போன போது மேஜர் என்னிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தில் மனிதனின் தேகத்திற்குள் பலவித கோசங்களாக உடல்கள் அமைந்திருப்பதை பற்றிய விளக்கம் இருந்தது. அன்னமய கோசம் என்பதுதான் புறத்தோற்றமுள்ள உடல், அதாவது உணவால் ஆன உடல். அதற்கு பின் பிராணமய கோசம், மனோமய கோசம், ஆனந்தமய கோசம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருந்தது. இம்மாதிரி விளக்கங்கள் நான் ஏற்கனவே படித்தவைதான். எனக்கு படிக்க அவை பழமையானதாகவும் சோர்வு கொடுப்பதாகவுமே இருந்தன. அந்த புத்தகத்தில் இருந்த 2 விஷயங்கள் கலக்கத்தை கொடுத்தன, என் சிந்தனையையும் தூண்டின. 3 லிங்க தேகம் என்பதை பற்றிய விளக்கம். மனிதன் இறக்கும் போது மனிதனின் கை கூடாத இச்சைகளோடு அவனுடைய லிங்க தேகமானது பூமியிலேயே சுற்றுகிறது. லிங்க தேகத்துக்கு பரிமாணம் இல்லை, அதற்கு கனம் இல்லை. ஆனால் ஆசைகள் மட்டும் இருக்கின்றன என்று எழுதப்பட்டிருந்தது. மனமே உடலை தருகிறது, உடலை வளர்க்கிறது, அதுவே அழிக்கிறது. மனம் இல்லையே உலகம் இல்லை. மனம் வேகமாக இயங்க சக்தியோடு பணிபுரிய அதற்கு வலிவு கொடுப்பது ஆசை.
நெருப்பதை எரியும் ஆசை. ஆசை ஒழியும் போது மனம் அடங்குகிறது. இவ்வாறு ஏற்கனவே நான் படித்த பலவித பழைய கருத்துக்களாக நிறைந்து கிடந்தது புத்தகம் புறாவும். இதை பற்றி நான் மேஜரிடம் பக்குவமாக பேசினேன். மேஜரிடம் நான் எதிரி போல் நடந்து கொள்ளாமல் அவர் சிஷ்யன் போல் நடித்து உண்மைகளை உணர முயன்றேன். மேஜர் என்னை பார்த்து சிரித்தார். திலீபா, என்னிடமே உன் வித்தையை காட்டுகிறாயே. உள்ளுற்று வைத்து புறமன்று பேச இந்த மேஜரிடம் முடியாது என்பதை உணராமல் பேசுகிறாயே. உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்று என்னால் கண்டுகொள்ள முடியும். என் சாதனையில் அது ஆரம்ப பாடம். இத்தனை நாளும் நீ என்னையும் ஆனந்தியையும் பற்றி என்ன என்ன நினைக்கிறாய் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பச்சாதாபத்தோடுதான் உன்னை விட்டு வைத்திருக்கிறோம். நீ எங்கள் சோதனைக்கு தேவை. இந்த சோதனையில் பூராவும் வெற்றி கண்டுவிட்டால் 20ஆம் நூற்றாண்டில் எந்த விஞ்ஞானியும் அடைய முடியாத வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டது போலாகும். அப்புறம் உலகத்தையே ஆட்டி வைக்க முடியும் எங்களால். இம்மாதிரி நாகரிகத்தை ஒரு படி உயர்த்தும் ஒரு சோதனையில் ஒரு திலீபனின் சந்தோஷமோ அல்லது சீதாவின் எதிர்காலமோ பலியாவதை நினைத்து வருந்த முடியுமா? விட்டை பூச்சி இறக்குமே என்று விளக்க ஏற்றாமல் இருக்க முடியுமா என்றார். இறக்கம் ஏதுமில்லாமல் பயங்கரமான உறுதியோடு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் ஒரு பைத்தியக்காரனாய் இருக்க வேண்டும் அல்லது பெரிய மேதையாய் இருக்க வேண்டும் என்பதையே சுட்டிக்காட்டின. அன்று முதல் தொடர்ந்து சில நாட்கள் நான் எதையுமே சிந்தியாமல் வேதனைப்படாமல் ஆனந்தியோடு கடற்கரை மற்ற இடங்களில் சுற்றி பொழுது போக்கினேன். ஓரிரு முறை உங்கள் வீடு திரும்பலாமா என்று முயன்று வெளியேற நினைத்தேன். மனம் இடம் கொடுக்கவில்லை. முருகன் பெயரை ஜபம் செய்யவும் பிடிக்கவில்லை. கோயிலுக்கு செல்லவும் பிடிக்கவில்லை. என் இயற்கை ஒருவித மாறுபாடு அடைந்தது. அந்த சமயத்தில் தான் ஒரு விபரீதம் நிகழ்ந்தது. எப்படியாவது மேஜரையும் ஆனந்தியையும் விட்டு பிரிய வேண்டும், அவர்களின் சக்தியோடு போராட வேண்டும் என்ற தீவிரமான சங்கல்பம் என் மனதில் ஏற்பட்டது. ஒரு நாள் நடுப்பகல் நான் உணவருந்தும் போது என் உணவில் ஏதோ ஒரு பச்சிலை சாற்றை பிழிந்து சாப்பிடச் சொன்னார் மேஜர். ஆனந்தியும் மேஜரும் அதை அருந்தாமல் என்னை மட்டும் அருந்த சொன்னார்கள். நான் மறுத்தேன். ஆனந்தி எவ்வளவோ என்னிடம் வேண்டிக் கொண்டும் நான் சாப்பிடவில்லை. அந்த பச்சிலையின் வாடை காட்டு ஊமத்தையின் வாடை போல் இருந்தது. அன்று மாலை வரை ஆனந்தி என்னுடன் பேசவில்லை. அவள் மௌனமும் மாலை வேளை நெருங்க நெருங்க அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையும் சேர்ந்து என்னை சித்திரவதை செய்தன. இரவு சாப்பாட்டின் போது மறுபடியும் மறுபடியும் அந்த பச்சிலையை குடிக்கச் சொன்னாள். நான் பேசாமல் இருந்தேன். ஆனந்தி தன் கண்களால் என்னை பார்த்தாள். என் கைகள் தாமாக அந்த பச்சிலை சாற்றை எடுத்து வாயை ஊட்டின. என்னை அழைத்து போய் படுக்கையில் படுக்க வைத்தாள். நான் நீரில் மிதப்பது போல் நடந்தேன். என் உடலை விட்டு இன்னொரு உடல் எழுந்து வெளியே புறப்பட தயாராவது போல் தோன்றியது. நான் அதை தடுக்கவும் இல்லை, என்னால் தடுக்கவும் முடியவில்லை. அடுத்த அனுபவம் இன்னும் விசித்திரமாக இருந்தது. நான் அறையிலே என் கட்டிலில் படுத்தே இருந்தேன். விட்டத்திலிருந்து நான் என்னையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு நான் கீழே இறங்கி வருவது போலவும் உணர்ந்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரே இருளாக இருந்தது. ஆனந்தியோடு ஆனந்தமாக இருப்பது போன்ற இன்பம்தான் மிஞ்சியது. பிறகு களைத்து போய் தூங்குவதாக உணர்ந்தேன். விடிந்து பார்த்ததும் என் படுக்கையில் நான் மட்டும் இருந்தேன். ஆனால் நானாக இல்லை. அங்கு திலீபன் இல்லை, அங்கு யாரும் இல்லை. ஆனால் நான் இருந்தேன். எழுந்திருக்க முடியவில்லை. மல்லாந்து படுத்தபடி விட்டத்தை பார்த்தேன். என் கைகள் பெண்ணின் கைகளாக இருந்தன. எனக்கு பெண்ணை போல் மார்பு இருந்தது. என் உடலை சுற்றி புடவை ரவிக்கை இருந்தது. கைகளில் விளையல்கள் இருந்தன. எது பிரமை எது உண்மை என்று புரியவில்லை. ஓடி போய் ஒரு கண்ணாடியை பார்க்க வேண்டும் என்று துடித்தேன். எழுந்திருக்க முடியவில்லை. ஆனந்தி, ஆனந்தி என்று கூப்பிட்டேன். யாரும் வரவில்லை. தொடர்ந்து என் பலம் கொண்ட மட்டும் கூச்சலிட்டேன். மேஜர் வந்தார். என்னை வெற்றி புன்னகையோடு பார்த்தார். அவரிடம் கண்ணாடி வேண்டுமென்றேன். சிரித்தபடி என்னிடம் முகம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார். அதில் நான் பார்த்தபோது என்னையே அறியாமல் வீறிட்டு அலறிவிட்டேன். நான் கண்ணாடியில் பார்த்த முகம் என் முகம் அல்ல, ஆனந்தியின் முகம். கண்ணாடியில் நான் பார்த்த உடல் ஆனந்தியின் உடல். நான் மேஜரிடம், எப்படி சார் ஏற்பட்டது இந்த மாறுதல்? கண்ணாடியில் பாருங்கள், திலீபன் முகத்தையா பார்க்கிறீர்கள்? நீங்களே சொல்லுங்கள் என்றேன். மேஜர் என்னிடம், திலீபா, நீயாக ஏதேதோ நினைத்துக் கொள்கிறாய். கண்ணாடியில் உன்முகம் தானே தெரிகிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எனக்கு பைத்தியமே பிடித்து விட்டதோ என்று தோன்றியது.
மேஜர் எனக்கு மேஜராகத்தான் தெரிகிறார். மற்ற பொருட்கள் எல்லாம் அவையவை உருவத்தில் சாதாரணமாக தெரிகின்றன. என் உடலும் முகமும் மட்டும் ஏன் எனக்கு மாறுபட்டு தெரிய வேண்டும்? வெளியே ஓடிப்போய் இது என் மனப்பிரமைதானா என்று தெரிந்து கொள்வோம் என்றால் அதற்கு முடியவில்லை. அசைய முடியாத அளவிற்கு சோர்வு உடலில் இருந்தது. அந்த சமயத்தில் தான் சீதா அடையாறு வீட்டிற்கு என்னை பார்க்க வந்திருந்தாள். வேலைக்காரன் அவளை என் அறை ஜன்னல் வரை அழைத்து வந்தார். அவள் என்னை பார்த்து ஆனந்தி என்றுதான் நினைத்துக் கொண்டாள், திலீபன் என்று கண்டுகொள்ளவில்லை. என் கண்கள் எனக்கு துரோகம் செய்யவில்லை என்பதை உணர்ந்தேன். எண்ணம் விருப்பம் எல்லாம் திலீபனாக இருக்கும் போது என் உடல் மட்டும் எப்படி ஆனந்தியாக மாறியது? அன்று நானே ஆனந்தியாக இருந்தும் திலீபன் என்று என்னை தவறாக நினைத்துக் கொள்கிறேனோ புரியவில்லை. ஆனந்தியின் தோற்றத்தில் இருக்கும் எனக்கு ஆனந்தியின் பழைய கால வாழ்க்கையின் ஞாபகங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? கொஞ்சம் கூட இல்லை. அப்படியே மன கலவரத்தில் படுத்தவன்தான். அன்று மாலை 6 மணி வரை பிரக்னை ஏற்று கிடந்தேன். விழித்ததும் மேஜரை பார்த்துவிட்டு அவர் வீட்டிற்கு ஒரு முழுக்கு போடுவது என்று நினைத்து மேஜரின் அறைக்கு சென்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.